தமிழக சட்டமன்ற மானிய கோரிக்கைகள் நடைபெறுவதற்கான முதலிருந்தே ஆரம்பித்துருவா? தமிழக சட்டமன்றத்தில் கவர்னர் உரை, பட்ஜெட் உரை, அதன் மீது விவாதங்கள் முடிவுற்று தற்போது மானிய கோரிக்கைகள் வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கின்றது. அது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் நடைபெறலாம் என்பதை உறுதி செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு என்னுடைய தலைமையில் இன்று 11 மணி அளவில் நடைபெற்றது. அதில் அனைத்து எதிர்க்கட்சியினரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டார்கள். ஏகமனதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக மே மாதம் 10ஆம் தேதி வரை மானிய கோரிக்கைகளை நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அளவில் மானிய கோரிக்கைகள் சிறப்பாக நடைபெறும். மதியம் 2 மணி வரை மானிய கோரிக்கைகள், ஒவ்வொரு நாளும் 2 மணி வரை மானிய கோரிக்கைகள் நடைபெறும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு விவரம் கையிலே தந்திருந்தோம். கேள்வி நேரம் வழக்கம் போல உண்டு. அது நேரலையில் கேள்வி நேரம் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இல்லை, அந்த கேள்வியே நீங்கள் கேட்க கேள்வி நியாயமானு சொல்லுங்க. கேள்வி பதில் எதிர்கட்சியில் ஆளுங்கட்சி எல்லா உறுப்பினர்களுடைய கேள்வியும் வருது, பதிலும் வருது, அது லைவில் தான் போகுது. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் கொண்டு வந்த கேள்விக்கு பதில் நீங்கள் அது ஒளிபரப்பலை நீ சொன்னாங்க, இது உண்மையா கேள்வி உண்மையா? அதான் தரப்படலையாங்க. இல்லை, கேள்விக்கு நேரத்துக்கு பிறகுள்ள விவாதங்கள் எதில் கூட எடுக்கலை. நேரலையிலே நம்ம நேரடி ஒளிபரப்பு இல்லையே, பிறகு எப்படி வரும்? இல்லை, அது தவறான தகவல். கேள்வி பதில் நேரடி ஒளிபரப்பப்படுகிறது. அதனை தொடர்ந்து முதல்வர் 110 விதியின் கீழ் ஏதேனும் அந்த விதிகளில் ஏதாவது கருத்து சொல்ல இருந்தால் அதுவும் அதுவரை நேரடி ஒளிபரப்பில் இருக்கும். அதே போல் பதிலுரை, பட்ஜெட்டுக்கு பதில் உரை நிதியமைச்சர், வேளாண்மை துறை அமைச்சர் கொடுக்க, அதுவும் நேரலையில் வரும். அவ்வளோதான். படிப்படியாட்டு அதுக்குள்ள வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாட்டு நீங்கள் நினைக்கபடி இருக்கும். இந்த இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரடி ஒளிபரப்போன்னு சொன்னாங்க. அதுபடி ஆரம்பிச்சிருக்காங்க. 100% நீங்கள் சொன்னபடியே நடக்கும். அது ஸ்கூலில் தான் விடுவாங்க, இங்கே விட மாட்டாங்க. யாரும் முதியோர் நீங்கள் எப்படின்னா என்ன அளவுகோல் வச்சுருக்கு? மூத்தோர் முதியோருக்கு என்ன அளவுகோல் இன்னும் அதெல்லாம் அவங்க எல்லோரும் ஹெல்த்தி பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. எல்லோரும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்லாம் எடுத்து வெல் ஹெல்த்தியோடு தான் அங்கே இருக்காங்க. நோ ப்ராப்ளம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்கூடம் காலேஜில் தான் இன்ட்ரோல்லாம் இருக்கும், இங்கே வராது அதெல்லாம். அது அன்னன்னைக்கு உள்ள நிலவரத்தை பொறுத்தது. 22 எல்லாருக்கும் காப்பி வந்துருந்தோம். நீங்க எல்லாரும் சென்னையில் இருக்கக்கூடிய நிருபர்கள் தான், ஏன்டா தொடர்ந்து கேட்குறீங்க? இதில் பக்கத்தில் தான் இருக்காங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்கள், நீங்கள் அங்கே போய் கேட்கக்கூடிய கேள்வியை யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, நீங்கள் அங்கே ஆளுநரும் ரொம்ப நல்ல ஆளுநர் தான் இருக்காங்க, நீங்கள் அழகாக போய் பார்க்கலாம், சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் போய் ஒன்று கேட்டு விவரத்துக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் நீங்கள் ஆளுநர் இன்னைக்கு கூட கால்நடைத்துறையில் அந்த கான்வொகேஷனுக்கு வந்திருக்காங்க,
நீங்கள் அங்கே போய் கேட்கலாமே, ஐயா இப்படி சட்டமன்றத்திலேருந்து பத்தொம்போது வந்திருக்கா, அது என்ன நிலையில் இருக்குது, அதை நீங்கள் உடனடியாட்டு அனுமதி கொடுக்கலாமா, கவர்னர் கிட்டேருந்து ஜனாதிபதிக்கு போயிருக்கா, உள்துறைக்கு போயிருக்கா, இல்லை நீங்களே அக்செப்ட் பண்ணி அனுப்பியிருக்கலாம், ஃபுல் டீட்டெயிலோடு நீங்கள் அழகாக கேட்டுடலாம். இப்போ போனால் கூட உங்களுக்கு சரியாக இருக்கும். கான்வோகேஷன் முடியும். நாங்கள் ஒரு நிமிஷம் டிலே இல்லாமல் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியிருந்தோம். அவங்க தான் சட்டத்துறைக்கு அனுப்பி சட்டத்துறை மூலம் கவர்னருக்கு போயிருது. ஆமாம்.